வடக்கறி அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி, அப்புறம் இங்கே வந்து ரசம் மேக் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இங்கே வந்து ரைஸ்க்கு குக்கர் வச்சு வடை வச்சு தான் ஃபுல்லாக சாப்பிட போகிறோம். சாம்பார் இங்கே இருக்குது, சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு. இங்கே அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வடை ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறதா இருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வடை போட்டாச்சு. உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டில் வடை, அப்புறம் வந்து ரசத்துலேயும் வடை போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டாச்சு. வடகறி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டாச்சு, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வடகறி அது எல்லாமே நம்ம சேனலில் போட்டாச்சு, செக் பண்ணி பாருங்கள். வடை அவியல் பண்ணும்போது மட்டும் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். சரி, இது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கால் கப் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன துண்டு வெங்காயம், அப்புறம் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம், சீரகம் ஆட் பண்ணலாம், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணலாம். அரைச்சிட்டு வந்து காணிக்கிறேன். ஸோ அரைச்சாச்சு. இப்போ நான் ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் உடலாம் ட்ரை ஆனால் ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் சூடு ஆனோன்னா கடுகு ஆட் பண்ணலாம், கடுகு பொரியட்டும். இப்போ இது கூட நம்ம சர்வீஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்ச இதில் வந்து நான் மூணு வடை தான் போடுறேன். ஏன்னா நான் எங்கள் அப்பாவும் அண்ணனும் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, அதில் யாரும் இது சாப்பிட மாட்டாங்க. தேவையான அளவு சால்ட், சால்ட் அஸ் பர் டேஸ்ட். அந்த கிரேவி வந்து சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடகறி வடையுமே 80% கிட்ட குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே போட்டு ஒரு 2 minutes கொதிக்க வச்சுட்டு அணைச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணலாம், கோகோனட் மில்க் ஆட் பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து வடகறி போட்டுட்டோம், செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் சோறுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு ஒன்று தான் வந்து சோறுக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இடியாப்பமுக்கு நல்லாயிருக்கும், ஆப்பமுக்கு நல்லாயிருக்கும், மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இளபறிக்க போமா? கிளிப்பம்மா, கிளிப்பம்மா, உள்ளோடு உள்ளோடு உள்ளோடிட்டான். அவனுக்கு குளிக்க சுத்தமாக பிடிக்காது, பிடிக்காத ஒரு விஷயம் சொன்னால் கடி உண்டு, உருமு பார்க்காம். ஒரு வழியாக தங்குஸை குட்டியாச்சு, ஃப்ளஃபி போயிட்டான். தங்குஸ் வந்துட்டான், ஒரு வழியாக வந்துட்டான். ஃப்ளஃபிமா வா, இலை பறிக்க போகணும்னு சொன்னால் வந்துட்டான். இதெல்லாம் வாழை கண்ணில் உள்ள இலை தான், இது பக்க கண்ணில் உள்ள இலை தான். லைட்டாக வாடிட்டு ரொம்ப நாள் லைட்டில் வந்து எல்லாமே பக்க கண்ணில் உள்ள இலை தான். ஏன் சைஸ் என்னோடய ஹைட்டுக்கு இருக்குது எல்லா இலையும், ஆனால் கிழிஞ்சு கிழிஞ்சிருக்கு, பூத்து வந்து ரொம்ப நாள் லைட்டில், அதனால தான். ஸோ நான் ஜூம் பண்ணி காணிக்கிறேன். அந்த இடத்துலலாம் பாருங்கள், நம்மளோட வாழை வந்து பக்க கண்ணுட்ருக்கு. ரெண்டு கிராஸ் மாதிரி இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, அப்புறம் ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது கண்ணே. எனக்கு என்ன சேடான விஷயம்னா இது வந்து சுத்தமாக வரமாட்டேங்க, அப்படி ஸ்டாப் ஆகிருக்கு, இலையே வரல. இதில் வந்து இலை வந்திருக்கு, அதிலலாம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த அங்கே வந்து கண் வந்துட்டு, வாழை கண் கிராஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பனா, இது மேங்கோ. ஃப்ளஃபிக்கு புது நேம் தங்கூஸ் தங்கம். சும்மா காமெடி, அது நான் தான் க்ரியேட் பண்ணேன். ஓய் ஓடு, குளிப்போமா? வா குளிப்போம், வா குளிப்போம், குளிப்போம், குளிப்போம். தங்கம் எல்லாத்தையும் படுக்க போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வடக்கறி, வடக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு மரத்தில் பாதி இலையை கட் பண்ணது, பாதி இலையை கட் பண்ணது இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த இலை வந்து பெருசாக எட்ட மாட்டேங்கி, பெருசாக ஹைட்டாக போயிட்டால் அது எட்ட மாட்டேங்கி. ஆமாம், ஆனால் இது வந்து கிழியாமல் ஒரே ஒரு இடத்துல தான் கிழிஞ்சிருந்தது, மற்ற எல்லாமே நிறைய செவரல் இடத்துல வந்து கிழிஞ்சிருந்தது. ஆனால் பார்க்கும்போது இது வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கா, அதனால தான் நான் அதை பறிக்க சொன்ன மாட்டேன்.
ஃப்ளஃபி வெளியே போயிட்டோம்னானா கால் அழுக்காயிட்டு நக்கிட்டு இருக்கான். டேஸ்டி டேஸ்டி நக்கிட்டு இருக்கான். என்ன சைடை வந்து அது ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால நான் வந்து குட்டி இலையாக வச்சுட்டேன். அவ்வளோ பெரிய இலையை வேஸ்ட் இதுக்கு வேஸ்ட் பண்ணணும். அதனால தான் இது பார்க்கவும் நல்லா க்யூட்டாக இருக்குது. அதனால தான் இது வந்து இதுவுமே வந்து வாழைக்கண்ணில் இருந்து எடுத்தது தான். சப்பாத்தி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு மசால் வடை, சாம்பார் வடை, வடை அவியல், அப்புறம் நம்மளோட மெயின் டிஷ்ஷான வடைக்கறி. எல்லாத்துலேயும் சப்டைட்டில் வந்து வடை வடைன்னு வருது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து குடிக்கிறனால நாங்கள் வந்து ரசத்தை பவுல்லையே வச்சிட்டோம். ரசத்தை வந்து நாங்கள் வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம சாம்பார் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தயிர். அடுத்தது நம்மளோட என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ரா ரைஸ் பாயசம். நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரைஸுக்கு வச்சாச்சு, சாதா சாப்பிட போகிறாங்க. அதனால நான் வந்து ரைஸுக்கு மேலே கொஞ்சம் வடை அவியல் வச்சிடுறேன். ஸோ பாருங்கள் சூப்பரான லஞ்ச் மெனு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இஃப் யூ கேன் ரிமெம்பர், நம்ம வந்து ஃபுல்லாமே நம்ம வந்து வடை வச்சு மட்டும்தான் செஞ்சுருக்கோம். வடை பிடிச்சவங்களுக்கு இந்த லஞ்ச் மெனு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு வடை எல்லாத்துலேயும் வைக்கலாம். நம்ம சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம வேறு லெவலாக இருந்தது. இந்த கிரேவி நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கும் வடையும் வச்சு செம்மையான ஒரு கிரேவி. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருந்து வேறு லெவலில் இருந்து. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாமே செம்மையாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வ்ளாக் கண்டினியூ. ஷே என்னம்மா ஐஸ்கிரீம் அம்மா ஷோ என்னடா இப்போ நீ அப்பாட்ட போய் கேட்டுறப்போ. ஃப்ளவி ஃப்ளவி இங்கே பேரு ஐஸ்கிரீம் அப்பாட்ட கேட்டுருவா போ. டி நாங்கள் வாங்கி தர மாட்டோம் அப்போ. அப்பாட்ட கேட்டுருவோம் அப்போ. நீ அப்பாட்ட கேட்டுருவா, நான் வாங்கி தரேன். அப்பாட்ட கேட்டுருவா. ஜோ ஃப்ளாப் ஐஸ்கிரீம் வண்டி அதுக்கு தான் கத்துறா. எண்டு நீ போ, அப்பாட்ட கேட்டு கேட்டுருவா போ. ஆ ஜோ என்னடா எம்டி ஹேண்டில் வரீங்க. பிள்ளை தராம சாப்பிடுவாமா, போச்சுப்போ. இங்கே வந்து நிறைய பூ இருக்குது, எல்லாத்தையும் பறிச்சிடுவோம். சில பூ வந்து மொட்டாவே இருக்குது, அது கொஞ்சம் விரிச்சு விட்டா வந்துடும். ஐயோ ஸ்பைடர் 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 ஸ்பைடரா? ஆமாம், கை பூ வச்சு மிதி வைக்காது. சார் அங்கே ஓரமாக கட் பண்ணிடா, அந்த மாதிரி இல்லை இல்லை அதில் கட் பண்ணு. இது வேணால இதுக்கு அப்போ நியூட்ரியன்ஸ் வராது பற்றியா? கீழே அந்த சைடு சரிஞ்சு பேர் உள்ளுக்கு ஒரு ஒரு பூ கிடக்கு. நீ தொங்கிட்டுலாம் பறிக்கிற வேற எல்லாமே மொட்டாதான் இருக்கு. இங்க இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ இருந்தது. ஓகேயா, இங்கே ஒரு பூ இருந்தது, கீழே போட்டுட்டான். நான் அன்னைக்கு போட்டு அது லைட்டாக தொட்டு பார்த்தேன். நகுல் அன்னைக்கு வாழைக்கண்ணிலேருந்து இலை பறிக்க போனோம்னா அப்போ அதுவும் போச்சு. இன்னும் இங்கே வந்து ஒன்றே ஒன்று இருக்குது, தடமாட்டேன். ரோஸ் இருக்கா பாரு, ரோஸ் இங்கே முட்டாலாம் இருக்குது. வேலை விட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி வந்துடப்பா. எவ்வளோ வாழைக்கண்ணு இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு வரேன். வேற வாழை நீ இங்கேருந்து. ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடு. இந்த பக்கமும் வந்து ஒரு பப்பாயா, அப்புறம் அங்கே ஃபுல்லாக வாழையாக இருக்குது. இந்த பப்பாயா வந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு, சின்ன சின்ன பூவாக இருக்குது. இந்த பக்கம் எப்படியும் பப்பாயா வரும், ஏன்னா இந்த பக்கம் தான் நம்ம வரமாட்டோமே. பூ பறிக்க பூ வந்து இது பண்ண ஆள் இருக்காது.
ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஃபுல்லாகவே வாழைக்கண்ணா தான் இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து வாழை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த அங்கே ஒரு வீடு தெரியுதுல, அந்த வீட்டில் வந்து வாழை வந்து நிறைய இருக்குமா பார்ப்பேன், டெய்லி மாடி போய் பார்த்துட்டே இருப்பேன் அவங்க வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து வாழை ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் சொந்த ஊர் வந்து நாகர்கோவில், நாங்கள் இருக்கிறது செட்டில் ஆகிருக்கிறது வந்து திருநெல்வேலி, திருநெல்வேலி தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் வந்து சொந்த ஊர் வந்து நாகர்கோவில், அங்கே தான் நாங்கள் வந்து தோட்டம்லாம் வச்சுருக்கோம், வாழை தோட்டம் அங்கே தான் இருக்குது. அப்போது வந்து அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறவங்க எனக்காக வாழை ஒரு 13 வாழைக்கிட்ட தந்தாங்களா, அது வந்து 7 நாங்கள் வந்து கன்சியூம் பண்ணிட்டோம், மிச்சதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சித்திக்கும் கொடுத்தோம், பக்கத்து வீட்டு அங்கிள் ஆண்டிக்கும் கொடுத்தோம். நமக்கு 3 ரோசஸ் வந்திருக்கு, ஒயிட் ரோசஸ், 3 ரோசஸ் டீ, ஸோ காமெடிக்கு தான். ஸோ 3 ரோசஸ் வந்திருக்கு. இந்த ரோஸ் வந்து மொட்டாக இருந்தது, நான் தான் விரிச்சு விட்ருக்கேன். நடுஸில் நடுஸில் அந்த ஐ பக்கம் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் தொட்டு தொட்டு விட்டிங்கன்னா விரிஞ்சிரும். சாரி சாரி ரோஸ். ஓகே, ஸோ இந்த பூ வந்து ஒன்றே ஒன்று மட்டும் நான் வைப்பேன், மற்ற எல்லாமே நான் வந்து சாமிக்கு வைப்பேன். ஸோ நம்ம எட்டாவது வீடியோ வந்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு டான் டான் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா பை.